மெட்ரோபீப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம். வார வாரம் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அதே மாதிரி மாதப்பிறன்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, நிறைய விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் சொல்கிறதெல்லாம் நடக்குது. அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் வந்து மெசேஜ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துடும். அதே மாதிரி வருகிற மாதம் வந்து 12 ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றது ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மெட்ரோபீப் நேயர்களுக்கும், கோடான கோடி ரசிகளுக்கும், பக்தி தமிழ் நேயர்களுக்கும் அகஸ்திய இன்னைக்குன்னா சொல்ல பார்ப்போம். கன்னியராசி நேயர்கள், அதுவும் பர்டிகுலராக உத்தர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், உங்களுக்கு வந்து உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சித்திர நட்சத்திரம். மெயினாக இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கும் சித்திர நட்சத்திரத்துக்கும் ரொம்ப குழப்பங்கள் வரையும். வீட்டில் வந்து எக்கச்சக்கமான செலவுகள், வீட்டில் எந்த நகையும் தங்கலை, சில நகைகள் அடமான கடைகள் போகக்கூடிய நிலைமைகள் இருக்கும். வருமானங்கள் வந்து அந்த வருமான செலவு எதோ முற்றுன்னு தெரியாது. ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய நிலைமைகள், சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு பணம் இல்லை, பணம் வரா மாதிரியாக இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் பணம் கையில் இருக்காது. வீட்டுக்கு எத்தனை வருத்துக்குள்ள செலவாயிடும். எதனா வீடை விற்கணும், இன்னொன்று இடத்த விற்று செயல்படணுன்றதுக்கு அந்த காரியங்கள் நடக்காமல் அது மூலிமா சில கடன்கள் வேறு வேறு தப்பான, அதாவது ஆளுங்க கூட மாட்டிக்கணும் வழி பண்ணக்கூடாது, அதை கொஞ்சம் யோசித்து வழி பண்ணி செயல் பண்ணினா இந்த மாற்றக்கூடிய தன்மையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. காரணம் உங்களுக்கு சனி ஒரு பலத்தை கொடுக்குறான், பஞ்சமாதிபதியாக வந்து உட்காந்துட்டான். இருந்தாலும் பலத்தை கொடுத்தாலும் எண்ணங்கள் வந்து சரியில்லாமல் மாற்றுவான். குரு அஷ்டமாதிபதியில் ராகு அஷ்டமாதிபதி, அக்டோபர் மாதம் செப்டம்பர் எண்ட்லேருந்து அக்டோபர் மாதம் ராகு மாறிடுறாங்க. அப்படி ராகு மாற சொல்ல இவங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் போக்குவாங்க. ரெண்டாவது, வெளிநாட்டு பயணங்கள் போக முடியல, வேலையில் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியல, வேலையில் ஒரு ப்ரொமோஷன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. புரியுது, கவர்மெண்ட் சர்வெண்ட் பண்ணுறதுல ரொம்ப ஒரு இழுபறியான ஒரு நிலைமைகள் இருக்கும். எதுலேயுமே ஒரு இழுபறியான கவனக்குறைவாக்கி. ஸோ இந்த கவனக்குறைக்கெல்லாம் நமக்கு தெளிவான வழிகள் பண்ணுறதுக்கான வழி பண்ணுங்க. ஆனால் கலாஸ்ரீ போகும், கலாஸ்ரீ போயிட்டு ராகுக்கு இதுக்கு வந்து பரிகாரம் பண்ணுறது நல்லது. அது இல்லாமல் சிவனை வேண்டது ரொம்ப முழுக்க முழுக்க தன்மையை கொடுக்கும். அது இல்லாமல் ஆஞ்சநேயரை பிடிங்க, ஆஞ்சநேயர் செவ்வாய்க்கிழமையில் வணங்க, செவ்வாய்க்கிழமை வணங்கினா முழுக்க முழுக்க மாற்றங்கள் ஏற்படும், நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்றத சொல்லலாம்.